வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நிலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் பல்வேறுபட்ட நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலான் இப்பொழுது பேசு பொருளாக காணப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நாட்டினுடைய 9வது ஜனாதிபதி ஜார் என்ற நிலையில் பல்வேறுபட்ட தந்திரோபாயங்களை முன்னிறுத்தி தங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் என்பது சூடுபிடித்திருக்கின்றது. தமிழர் தாயக பகுதியிலையும் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தெற்கை பொறுத்தவரையில் அங்கிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் என்பதும் சூடுபிடித்து காணப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாசன், நாமல் ராஜபக்ஷ, இப்படி எல்லோருடைய தேர்தல் பிரச்சாரங்களும் என்பது நல்லா சூடுபிடித்து அங்கங்கே கட்சி தாவல்களிடம் பெறுகின்றது. இப்படி பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவைகள் சார்ந்து தான் நாம் இன்று உண்மை நலச நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தோல்வியின் மூலம் பாடம் கற்றுக்கொண்ட நாமல் ராஜபக்ஷ வடக்கில் தனது தளத்தை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவு என்ற போர்வையில் பிரச்சாரம் செய்து தென்னிலங்கை வேட்பாளர்களை கவர்ந்து ராஜபக்ஷர்கள் ஆட்சி அமைத்த போதும் அந்த ஆட்சி முறை 2015ஆம் ஆண்டிலேயே நிலை இழந்து போனது. இதற்கு பிரதான காரணம் சிறுபான்மையினரின் வாக்கு வீதமே. இலங்கையில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தல், அதாவது ஜனாதிபதி தேர்தல், இலங்கை அரசியலின் ஒரு வரலாற்று மாற்றம் என்றே குறிப்பிட்டதாக வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளராக 3வது முறையாக பதவிக்கு வர விரும்பினார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான எதிர்கட்சி கூட்டணி ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்தது. இதில் ராஜபக்ஷவின் 47.58% வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் மொத்த வாக்குகளில் 51.28% பெற்று ஸ்ரீசேன வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதில் மைத்திரியின் வெற்றியை தீர்மானித்தது என்னவோ சிறுபான்மையினரின் வாக்குகளே. வடக்கு கிழக்கு, மலையகம் மற்றும் மேல்மாகாண வாக்குகள் அனைத்தும் மைத்திரிக்கு ஆதரவாக பச்சை கொடி காட்டியது. இதற்கமைய தனது தந்தையின் தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட நாமல் வடக்கில் தனது தளத்தை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார். இதன் அடித்தளமே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொலிட் பீரோவில் ஹீதநாத் ஹாசிலிங்கத்துக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பாகும். கீதநாத் ஹாசிலிங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2 குழுக்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தமிழ் பிரதிநிதி என்பதுடன் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் சமூகம் மத்தியில் கட்சியின் கொள்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அவருக்கு பணிகள் வழங்கப்படும் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கீதநாத் காசிலிங்கம் இதற்கு முன்னர் மஹிந்த பிரதமராக இருந்தபோது வடக்கு மற்றும் கிழக்கில் புனர்வாழ்வு விவகாரங்களுக்கான பிரதமரின் விசேட பிரதிநிதியாக செயற்பட்டவர். பொதுஜன பெரமுனவின் செயற்குழு மற்றும் அரசியல் குழுவிற்கு நியமிக்கப்பட்ட இளம் உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 2022 பொருளாதார நெருக்கடியானது சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்த பிரதான அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கையை சிதைத்துள்ளது. அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் அந்த நலன்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலை பாரம்பரிய கட்சிகளை மீது மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுப்பது என்ற விடயத்தை சவாலாக்கியுள்ளது. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக ராஜபக்ஷர்களின் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP நியமித்துள்ளது. கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்பார்க்கப்பட்ட தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் போட்டியிட விரும்பவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளருக்கு அறிவித்ததை அடுத்து 7ஆம் தேதி அந்த கட்சி நாமலை நியமித்தது. பெரேரா முழுவதும் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் விலகினார் என்பதை சிலர் இன்னும் ஏற்க மறுத்து வருகிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை இரும்புகரம் கொண்டு கட்டுப்படுத்தும் ராஜபக்ஷர்கள் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் கடங்கா களத்தில் எதிரொலித்து கொண்டே இருக்கின்றது. இந்த கருந்தடலின் நகர்வாக தம்மிக்கவின் விலகல் இருக்கலாம் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகின்றது. பொதுஜன பெரமுனை என்பது ராஜபக்ஷர்களுக்காக ராஜபக்ஷர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 4 பிரதான வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேசிய மக்கள் சக்தியை
என்பிபி பிரதிநிதித்துவப்படுத்தும் அனந்தகுமார் திசாநாயக்கம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, சஜித் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் அவர்களாகவர். பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய தற்போதைய பொருளாதார சீர்திருக்கீடுகளோடு ராஜபக்ஷர்களை காரணம் என்று நம்புகின்றார்கள். ஆனால் நாமலின் தேர்தல் வாய்ப்புகள் பலவீனமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவதற்கு, அதாவது பிரேராவை இந்த தேர்தலில் களமிறக்கும் என்றும், அவரை வீழ்ச்சியடைய செய்து நாமல் தலைமையில் மெதுவாக மீள கட்டியெழுப்பும் என்றும் பல இளைஞர்களின் கருத்தானது. அப்படியானால் நள்ளிரவில் ராஜபக்சர்கள் ஏன் மனம் மாறினார்கள்? நாமல் ராஜபக்சவின் அரசியல் வாழ்க்கையை ஏன் பணயம் வைத்திருக்கிறார்கள்? 90க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொட்டுவை கைவிட்டு ஏன் ரணிலுடன் இணைந்த பின்னரே நாமலே களமிறக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த எம்பிக்கள் எஸ்எல்பிபி மாவட்ட தலைவர்களாக இருந்தனர். மேலும் எஞ்சியிருந்த பெரும்பாலான அடிமட்ட செயற்பாட்டாளர்களை அவர்கள் உடன் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது சிறந்த வகையில் கட்சியின் இப்போது சில எம்பிக்கள் மட்டும் அடிமட்ட அமைப்பாளர்கள் உள்ளனர். மேலும் அதிகமான மக்கள் விக்ரமசிங்கே அல்லது பிரேமதாசவை கடக்கும் போது இந்த எண்ணிக்கை மேலும் குறையும் என கூறப்படுகிறது. ராஜபக்சர்களின் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியான அவருக்கு இலங்கை அரசியலை நுணுக்கங்கள் தெரியும். அவருக்கு பெயர் அங்கீகாரம் உண்டு. மகிந்தவின் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒருவர் அவரேதான். ஜனாதிபதி தேர்தலில் ஜார் வெற்றி பெற்றாலும் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அரசியல் வேகத்தை பயன்படுத்திக் கொள்ள அவசரமாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவார்கள். எனவே எதிர்வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு வரை அதிக இடங்களை பெறுவது குறித்து அந்த கட்சிகள் சிந்திக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கே சமகி ஜன பலவேகைய தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனில்குமார் திசாநாயக்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் 4 முக்கிய வேட்பாளர்களை இம்முறை களமிறங்குகின்றார்கள். இலங்கையின் அடுத்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 நடைபெற இருக்குது. வழக்கம் போல் தேர்தல் உறுதிமொழிகள் இம்முறை வாக்காளர்களை கவரும் நோக்கில் சொல்லாட்சி மொழிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் களங்களில் இப்படியானதொரு சத்தம் போடுவது வழக்கத்துக்கு மாறானதல்ல. 2022 மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த 2 பிறகு அடுத்த ஆட்சியாளர்களை தீர்மானிக்க மக்களுக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மகிந்தவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு எண்ணம் வடக்கு மக்களுக்கு உண்டதாக சொல்லப்படுகிறது. ஏப்ரல் 2022 நாடு திவாலானதாக அறிவிக்கப்பட்டது. அப்போது கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வெளிநாட்டு கடன்களின் பிடியை அவிழ்க்க இன்னும் நிறைய காலம் செல்லும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்து. தற்போதைய போக்கில் உறுதியாக இருப்பதா அல்லது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை வாக்காளர்கள் முன்னெடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனினும் 4 இதற்கான முடிவு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கொரு விடயம். இந்த 4 என்பது செப்டம்பர் மாதம் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. அதில் இதற்கான முடிவுகள், தீர்வுகள், இதற்கான பதில் என்பது கிடைக்கும் என்பதே உண்மையான நிதர்சனமாக காணப்படுகின்றது. மற்றும் ஒரு உண்மை நிலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.